நாங்கள் எங்கள் பிஸ்னஸ்க்காக ப்ரான் சீடு எடுக்க போயிருந்தோம். அது ஒரு சின்ன வீடியோ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்க்குறது வந்து ப்ரான் சீடு, அது சாம்பிள் காட்டியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் சைஸ் வேரியேஷன்லாம் நிறையா இருந்தது. அது எப்படி பிரிப்பீங்க என்ன ஏதுங்கிறத கேட்டோம். அதை பார்த்துட்டே இருங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். நெக்ஸ்ட்டு இந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இதைமாரி ஒரு பெரிய ட்ரம் மாதிரி இருக்குது, அதில் விடுறாங்க. அதில் விட்டு அதில் ஹேரக்டர் போட்டு ஒரு வலையை விட்டுருக்காங்க பார்த்தீங்களா. அதில் போட்டு அந்த வலையை போட்டு உள்ளே வந்து ஹேரக்டர் போட்டு ரொட்டேட் பண்ணும்போது, ஹேரக்டர் போட்டு ரொட்டேட் பண்ணும்போது சின்னதெல்லாம் வந்து அதில் வந்துடுது. அப்போ எடுத்து காட்டினா இருப்பாருங்க, பிரிஞ்சிடும். அந்த சைஸ் வேரியேஷன் அதில் குறைஞ்சிரும். சின்னதெல்லாம் வந்து வலை உள்ளே வந்துடும், ரொம்ப சின்னதாக உள்ளதெல்லாம். அதை பிடிச்சி வெளில போட்டுடுறாங்க. ஓரளவுக்கு அதில் அது சைஸ் வேரியேஷன் எல்லாம் நார்மல் ஆகிடுது. சின்னதெல்லாம் அங்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கேஜிங்கு. பேக்கிங் வந்து இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு பாக்கெட்டுக்கு பார்த்திங்கன்னா அது ஸ்பூன் மாதிரி எடுத்து போடுறாங்கள்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரான் சீடோட எண்ணிக்கை வந்து அக்யூரேட்டாக பண்ண எண்ண முடியாது, அப்ராக்சிமேட்டாக தான் போடுவாங்க. 1000லேருந்து 1200 வரும். அது எப்படி கவுண்ட் பண்ணுறாங்கிறத நீங்கள் அடுத்தது பார்ப்பீங்க. அதையும் ஒரு இது எடுத்துருக்கேன் வீடியோ. அப்ராக்சிமேட்டாக தான் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க கவுண்ட் பண்ணுறதை விட நமக்கு அதிகமாக தான் இருக்கும், 100 or 200 சீட்ஸு. இது வந்து பேக்கிங் ஏரியா, எப்படி பேக்கிங் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஆக்சிஜன் ஃபில் பண்ணுறாங்க, இதை கவுண்ட் பண்ணுறாங்க. இதில் இதேமாரி ஒரு 3 பாக்கெட்டு கவுண்ட் பண்ணிப்பாங்க, ஒரு ஆவரேஜாக எடுத்து இது பண்ணிப்பாங்க. அவ்வளோதான், லோட் பண்ணுறாங்க. இதுதான் ப்ரொசீஜர். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அது எப்படின்னு தெரிஞ்சுப்பீங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தேங்க்யூ.